சுவாமி, தளிகை நன்றாக இருந்ததா? வயிறார உட்கொண்டீர்களா? நல்ல கேள்வி கேட்டீர்கள் பொங்கல். ஒரு மாதத்திற்கான அமுதை ஒரே நாளில் படைத்துவிட்டு வயிறார உட்கொண்டீர்களா என்று கேட்கிறீர்கள். சற்று அதிகமாகவே உண்டு விட்டேன். அது எங்கள் தவறில்லை. பட்டு உங்களுக்கு பரிமாறிய விதம் அப்படி. மொத்தத்தில் எங்கள் அகத்திற்கு வந்து அமுதுண்டு எங்களை கௌரவித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சுவாமி, மிகப்பெரிய சொல்லெல்லாம் பிரயோகிக்காதீர்கள். அடியேன் உங்களை கௌரவித்தேனா? பசி மயக்கத்தில் இருந்த அடியேனுக்கு புசிக்கு அருமையான அமுது படைத்தீர். மிக்க நன்றி. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? உத்தரவு வாங்கிக் கொள்கிறீர்களா? அதற்குள் என்ன அவசரம்? சற்று ஓய்வெடுத்து செல்லுங்கள். மேலும் நாளை முதல் கோயிலில் பணிபுரிய வந்து விடுவீர்கள் அல்லவா? அது சற்று கடினம் என்று எண்ணுகிறேன். கடினமா? ஏன், என்ன நேர்ந்தது? சற்று முன் பேசிய பொழுது பூரண சம்மதம் என்று சொன்னீர்கள். மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தீர்கள். அதற்குள் என்ன ஆனது? ஒருவேளை நாங்கள் உங்களை கவனித்த விதத்தில் ஏதாவது அபச்சாரம் ஏற்பட்டுவிட்டதா? அபச்சாரமா? அடியேன் அப்படி சொன்னால்தான் அது மிகப்பெரிய அபச்சாரமாகிவிடும். பிறகு ஏன் தயங்குகிறீர்கள்? ஒருவேளை பேச்சுவாக்கில் பட்டுமாமி ஏதாவது சொன்னார்களா? அப்படியென்றால் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். சற்று துடுக்காக பேசுவது அவர்கள் சுபாவம். இல்லை இல்லை, பாவம், அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. பின் கோயிலில் பணிபுரிய என்ன தயக்கம்? ஓதியம் பற்றி ஏதாவது கேட்க வேண்டுமா? இல்லை சுவாமிகளே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திடீரென நினைவிற்கு வந்தது, அடியேன் ஒரு நாடோடி, தேசாந்திரி. மனம் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் சென்று கொண்டிருப்பேன். திருப்பதிக்கு சென்று திருமலையானை தரிசிக்க வேண்டும் என்றொரு பிரார்த்தனை வெகு நாட்களாக உள்ளது. அதை இப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அதுதான், தவறாக நினைக்க வேண்டாம், அடியேன் புறப்படுகிறேன். நெல்லுங்கள். எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? இவர்களை மீறி பேசுகிறேனே என்று எண்ண வேண்டாம். எல்லோருக்குமே தெரியும், மனதில் பட்டதை பட்டென்று பட்டவர்த்தனமாக பேசுபவள் இந்த பட்டு என்று. கோயிலில் பணி புரிவதற்கு சம்மதம் என்று சொல்லிதானே வந்தீர்கள்? பிறகு புறப்படுகிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் ஏதாவது கூறினால் அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும். சன சித்தம் சன பித்தம் என்று இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் தான் இருக்க போகிறீர்கள். ஆதிகேச பெருமாள் கோயிலில் தான் சேவை செய்ய போகிறீர்கள். என்ன, இருப்பீர்களா? இருக்கிறேன், கோயிலில் சேவை செய்கிறேன். இப்பொழுதுதான் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். திருப்பதி எங்கு செல்ல போகிறது? திருமலையான் எங்கு செல்ல போகிறான்? இல்லை, அடியேன்தான் எங்கு செல்ல போகிறேன்? இங்கு இப்போது கிடைத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதென்று தீர்மானித்து விட்டேன். மனித மனம்தானே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போது புறப்படுகிறேன். புறப்படுகிறீர்களா? எங்கே போக போகிறீர்கள்? கோயிலுக்குத்தான். எல்லாம் இங்கே தங்கியிருந்து விட்டு நாளை காலையில் இங்கிருந்து கிளம்பலாம். வேண்டுமென்றால் இந்த திண்ணையிலேயே படுத்துக் கொள்ளலாம். என்ன, நான் சொல்வது சரிதானே? தாராளமாக இங்கே தங்கலாம். அடுத்த அகத்தினையே என் பெண்டாட்டி கையே என்பது போல் உங்கள் அகத்தில் இருந்து கொண்டு நான் ஏதோ அதிகாரம் செய்வதாகவோ நாட்டாமை செய்வதாகவோ எண்ண வேண்டாம். நான் இங்கு சீதன வெள்ளாட்டியாக இருந்தாலும் இந்த அகத்தை என்னகம் போலவே கருதுகிறேன். எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். என்ன மாப்பிள்ளை, நான் சொல்வது சரிதானே? உங்களைப் போல் உக்கிரமாக ஆக்ரோஷமாக பேசும் பண்பு அடியேனுக்கு கிடையாது. சாத்வீகமாக அடியேன் கூற நினைத்ததை நீங்கள் சற்று அழுத்தம் திருத்தமாக ஆணி அடித்தார் போல் சொல்கிறீர்கள். அப்பாடா, இப்பொழுதுதான் எனக்கு சற்று நிம்மதியாக இருக்கிறது. எங்கே நான் சொக்கட்டான் விளையாடியதை மனதில் வைத்துக் கொண்டு நான் பேசியதை நிராகரித்து விடுவீர்களோ என்று எண்ணினேன். அது வேறு இது வேறு. கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிக்க வேண்டும், பாராட்ட வேண்டியதை பாராட்டவும் வேண்டும். அதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அந்த விதத்தில் உங்களின் எண்ணத்தை அடியேன் வரவேற்கிறேன். போதுமா, கேட்டுக்கொண்டீர்களா? இங்கேயே இப்பொழுதே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு இரவு போஜனம் செய்துவிட்டு அதிகாலையில் கோயிலுக்கு கிளம்பலாம். என்ன,
மீண்டும் அமைதி. சரி சரி. என்ன கோசகனாரே, எங்களிடம் ஏதேதோ சாக்கு போக்கு சொன்னீர்கள். பட்டுவை பார்த்ததும் பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டீர்கள். அது ஒவ்வொருவரின் முகராசி. என்னை பார்த்து இப்படித்தான் பல பேர் அடங்கியிருக்கிறார்கள். ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்பது போல யாரிடம் ஆட வேண்டும், யாரிடம் பாட வேண்டும் என்பது இந்த பட்டுவிற்கு நன்றாகவே தெரியும். சரி, நேரமாகிறது. நீங்கள் இருவரும் போஜனம் செய்ய வாருங்கள். அதன் பிறகுதான் தஞ்சாவும் காந்திமதியும் போஜனம் செய்ய முடியும். வாருங்கள். எழுந்தருளி வெகு காலமாகிவிட்டது. ஆம் பெரிய நம்பிகளே, தங்கள் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து ஆச்சாரியர் இங்கு வர ஒப்புக்கொண்டது அடியேனின் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தங்களிடம் ஒன்றை விசாரிக்க மறந்துவிட்டேன். தங்கள் மைத்துனன் மாதவனும் அவன் பாரியாளும் எப்படி இருக்கிறார்கள்? தம்பதிகள் சௌக்கியமாக மனமொத்து இருக்கிறார்களா? மிகவும் சௌக்கியம். சொல்லும் பொருளும் போல் மிகவும் பொருந்திருக்கிறார்கள். தற்போது மாதவனின் பாரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அப்படி சொல்லுங்கள். வரப்போகும் சிசுவிற்கு அத்திம்பேராக போகிறீர், புது பதவியை அடைய போகிறீர், சரிதானே? வாஸ்தவம்தான். அந்த பெருமாளின் திருப்பார்வை மாதவனின் மேல் விழுந்து அவன் இன்று ஒரு புது மனிதனாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பகவானுக்கு சுபேக்ஷனாய நமஹா என்று அற்புதமான திருநாமம் ஒன்று உண்டு. அதாவது மங்களமான கடாட்சமுடையவன் என்று பொருள் கொள்ளப்படுகிறதே. சுபேக்ஷனாய என்பதற்கு தம்மை தரிசிக்கும் அனைவருக்கும் மங்களகரமாக இருப்பவர் என்றும் பொருள் கொள்ளலாம். அப்படியானால் இந்த ஒரு திருநாமத்திற்கு பல பொருள் இருக்கும். அதையும் தாங்கள் சொல்லி அருளுங்களேன். அடியேனை விட இந்த நாமத்திற்கு இன்னும் சில விசேஷ பொருட்கள் உரைத்திடும் ஒருவர் அதோ அங்கு வந்து கொண்டிருக்கிறார். தேவக்கரசு நம்பியா? வந்தனம். வந்தனம் தேவக்கரசு நம்பிகளே. வந்தனம் அரையரே. வந்தனம். வெகு நாளைக்கு பிறகு தேவக்கரசு நம்பிகளை சந்திக்கிறேன். இருப்பினும் சரியான தருணத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். என்ன திருக்கோஷ்டி நம்பிகளே, பலத்த பீடிகை போடுகிறீர்கள். எல்லாம் உயர்ந்த விஷயத்தை பற்றிய விசாரம்தான். பகவானின் சகஸ்ர நாமங்களில் சுபேக்ஷனாய நமஹா என்று ஒரு திருநாமம் இருக்கிறதல்லவா, அதன் பொருள் பற்றி சம்பாஷித்துக் கொண்டிருந்தோம். மங்களமான கடாட்சமுடையவர் என்றும் தரிசிக்கும் அனைவருக்கும் மங்களகரமாக இருப்பவர் என்றும் ஸ்லாகித்து பொருள் கொண்டிருந்தோம். அப்போதுதான் தாங்கள் வந்து கொண்டிருந்தீர்கள். தங்கள் மூலம் இதே நாமத்திற்கு இன்னும் விசேஷ பொருளை அறியலாம் என்று ஆவல் கொண்டோம். பெரிய நம்பிகளே, தாங்கள் அறிந்த விஷயம்தான். அடியேன் விஷய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல காலங்கள் ஆகிவிட்டது. ஆச்சாரியர் கட்டளையை மீறி ஒரு காரியமும் செய்ய அடியேன் விரும்பவில்லை. தெய்வக்கரசு நம்பிகளே, அன்று ஏதோ சில சம்பவங்களை வைத்து ஆச்சாரியர் அப்படி ஒரு கட்டளையை இட்டுவிட்டார். அதற்காக மிகவும் தீவிரமாக அதை கை கொண்டு தோத்திர ஆராய்ச்சியை விட்டுவிட்டது அடியேன் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் அலசி ஆராயாமல் தங்களுக்கு தெரிந்த ஒரு விசேஷ அர்த்தத்தை சொல்லி அருளக்கூடாதா? சரி திருக்கோஷ்டி நம்பிகளே, தாங்கள் விருப்பப்பட்டு சொல்லுகையில் அப்படியே செய்கிறேன். சுபேக்ஷனாய என்பதற்கு மேலான உயர்ந்த, கிட்டுவதற்கு மிகவும் அரிதான, பரமபதத்தில் உறையும் பரத்த மேன்மைக்கும் எல்லோரும் காணும்படியும் பழகும்படியும் எடுத்த கிருஷ்ணாவதாரம் போன்ற சௌலபியம் எனும் குணமேன்மைக்கும் அறிகுறிகளாக குளிர்ந்தும் பரந்தும் நீண்டும் இருக்கும் கம்பீரமான திருக்கண்களை உடையவர் என்று முண்டுகோ உபனிஷத் வாக்கியம் தெரிவிக்கிறது. ஆஹா, பெரிய நம்பிகள் சொன்ன வாக்கை நிரூபித்து விட்டீர்கள். பகவானின் சங்கல்பம் என்னவென்றால்
சம்ஸ்கிருத புலமைக்கு என்று தெய்வக்கரச நம்பிகளை ஆணித்தரமாக பகவான் வைத்திருக்கிறார். பகவானின் சங்கல்பங்களை அடியேன் அறியேன். ஆனால் நம் ஆச்சாரியர் அடியேன் எந்த சாஸ்திர ஆராய்ச்சியிலும் ஈடுபடக்கூடாது என்று தீர்மானமாக பணித்திருக்கிறார். அடியேனுக்கு என்னவோ தங்களை போன்ற பண்டிதர்களை தொடர்ந்து இப்படி வைத்திருக்க ஆச்சாரியர் நிச்சயம் விரும்ப மாட்டார். தங்களது ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது எப்படியோ? அடியேனை பொறுத்தவரை ஆச்சாரியர் அன்று எந்த மனோபாவத்தில் சொன்னாலும் அவருடைய வாக்கு அடியேனுக்கு முக்கியம். அதை மீறி ஒரு காரியம் செய்ய அடியேன் துணிய மாட்டேன். ஆச்சாரியரின் குறிப்பறிந்து அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு சிஷ்யனின் கடமை. தெய்வக்கரசு நம்பி, அரங்கனின் அருள் பூரணமாக கிடைக்கட்டும். என்ன தெய்வக்கரசு, எப்போது வந்தாய்? இன்று காலை பொழுதில்தான் வந்தேன் சுவாமி. என்ன அரையரே, என்ன சொல்கிறான் உன் அருமை தம்பி? தங்களையும் இங்குள்ள வைஷ்ணவர்களையும் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் புறப்பட்டு வந்ததாக தெரிவித்தான். அப்படியா, மிகவும் சந்தோஷம். அடியேனும் ஒரு காரியமாக இவனை காண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். சரியான சமயத்தில்தான் வந்திருக்கிறான். திருக்கோஷ்டி சுவாமி, அந்த புருஷ நிர்ணயத்தை எடு. இதோ இந்தருங்கள். தெய்வக்கரசு சுவாமி, உன் கையில் இப்போது இருப்பது அடியினால் சமீபத்தில் எழுதப்பட்ட புருஷ நிர்ணயம் என்னும் தொகுப்பு. இந்த தொகுப்பில் பகவானின் ஒப்புயர்வற்ற மேலான பரத்வத்தை நிர்ணயம் செய்து பல விஷயங்களை அதற்கு மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறேன். இதில் உள்ள இலக்கண விஷயங்களை சரிபார்த்து இதற்கு தகுந்த பொருளுரையை சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் நீதான் செய்ய வேண்டும் என்பது அடியேனின் விருப்பம். கூடிய விரைவில் அதை நீ செய்துவிடு, சரியா? என்ன பதிலையே காணும் சுவாமி? தாங்கள் முன்பு அடியேனுக்கிட்ட கட்டளையை மறந்து பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆம் தெய்வக்கரசு, அடியேன் அன்று உன்னிடம் சொன்னதை அடியேன் அன்றே மறந்துவிட்டேன், மன்னித்தும் விட்டேன். அதை நீதான் இன்னும் மறக்காமல் அடியேன் சொன்ன வாக்கை சுமந்து கொண்டு சக வைஷ்ணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பினும் உன் அளவு கடந்த சமஸ்கிருத ஞானத்திற்கு வெகு நாட்கள் அடியேன் கடிவாளம் போட்டது மிகப்பெரிய தவறு. அதை அடியேன் என்று தகர்த்தெறிந்து விட்டேன். எனவே அடியேன் அன்று சொன்னதை இன்று அனைவரின் முன்பும் விலக்கிக் கொள்கிறேன். இப்போது அடியேன் பணித்தபடி இந்த புருஷ நிர்ணயம் என்னும் தொகுப்பிற்கு தகுந்த ஒரு விளக்க உரையை எழுதி கொண்டு வா. இது அடியேனின் அன்பு கட்டளை. உனக்கு சம்மதம்தானே? பரிபூர்ண சம்மதம். அச்சம் நோயுடல்லல் பல்பிறப்பு ஆய முப்பிவை வைத்த செந்தை வைத்த வாக்கை மாற்றி வானில் ஏற்றுவான். அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதி எந்தமில்லவன் நச்சு நாகனை கிடந்த நாதன் வேத கீதனே. பெருமாளே,
உச்சத்தை விரட்டி அடிக்கும் பாசுரத்தை அதை அருளிய திருமழிசை பிரானை மனதில் நினைத்து நான் சேவித்தாலும் நெஞ்சத்தில் ஏதோ ஒரு விதமான பயம் என்னை ஆட்கொண்டபடியே இருக்கிறது. என் சேவேன் பகவானே, இந்த பக்தையின் மீது கருணை வைத்து என் நச்சத்தை நீதான் போக்கி அருள வேண்டும். ஆண்டாள், என்னம்மா, ஏதாவது அவசர விஷயமா? நன்றாய் கேட்டாய்ப்போ. நாளை உன்னை கல்யாணம் பேசுவதற்காக பிள்ளை அகத்திலிருந்து வர இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கூரேசர் அகத்தில் காலை பொழுதிலேயே இருக்க சொல்லி உத்தரவாகியுள்ளது. நீ இவ்வளவு நேரமாகியும் கோயிலே கதியென்று இருந்தால் நன்றாகவா இருக்கிறது? சீக்கிரம் வா, அகத்திற்கு போகலாம். என்ன ஆண்டாள், ஏன் இங்கேயே நிற்கிறாய்? வா, அகத்திற்கு போகலாம். அம்மா, நாளை சம்பந்தம் பேசும் போது நானும் இருக்கத்தான் வேண்டுமா? இது என்ன நீ புதிதாய் கேட்கிறாய்? பிள்ளை அகத்திலிருந்து சொற்பமான பேர்கள் தான் வர இருக்கிறார்கள். அதுவும் பிள்ளையும் அவர் அப்பா அம்மா மற்றும் அவரது சகோதரிகள், அவ்வளவுதான். அவர்கள் உன்னை பார்க்க பிரியப்படுவார்கள் இல்லையா? அதற்காகவாவது நீ அங்கு இருக்கத்தான் வேண்டும். நீ சொல்வது சரிதான் என்றாலும் என்னுள் ஏதோ இன்னும் புரியாத பயம் பாடாய்படுத்துகிறதம்மா. சரியாக போயிற்று. இதுதான் உன் தயக்கத்திற்கு காரணமா? உன் பயம் சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் வரக்கூடியதுதான். இதைவிட பெரிய பயம், எப்படி உன்னை ஒரு நல்ல இடத்தில் பாணி கிரகணம் செய்து தரப்போகிறோமோ என்ற வகையில் நேற்று வரை எங்களுக்கு இருந்தது. இப்பொழுது இதோ இந்த பெருமாளின் கருணையால் கைகூடி வந்திருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அனைத்தையும் இந்த பெருமாளின் பாதங்களில் சமர்ப்பணம் செய்துவிடு. நீ பரிமாறினால் ஏவத்திற்கும் பரிமாறி விடுவாய். நான்கே பருக்கை தான் வைக்கப் போகிறேன். ஜூலை 1ஆம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ரஜினிகாந்தின் ரசிகர்கள் மத்தியில் YMCA மைதானத்தில் ஜூன் 15ஆம் தேதி நடத்த இருக்காங்க.